கவின் டெய்லர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு குளோபல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து ரொம்ப நியர்பை நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இது இது வந்து ஹாஸ்பிட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு, இந்த ரைட் சைடில் தான் ஒரு பிளாட் நம்ம இருக்குது, நான் அதை பார்க்குறோம். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சோழிங்கநல்லூரில் வந்து உங்களுக்கு அந்த கிளம்பக்கூட சோழிங்கநல்லூர் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வரும். உள்ளே வந்தீங்க அப்படி பாருங்கள், ரோடு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த மெயின் ரோடு. இது வந்து மெயின் ரோடு, வண்டி போகிறீங்கன்னா அந்த மெயின் ரோடு, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி வந்தீங்கன்னா இது மெயின் ரோடு வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரைட் எடுக்கணும் நீங்கள், இந்த ரைட்டு. இதில் எடுத்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு காம்பவுண்டு முடிஞ்சோடனே வரும் உங்களுக்கு. நம்ம அதோடய வீடியோவை நம்ம கவர் பண்ணுவோம், பார்ப்போம். லேட்டாக போய்ட்டு பிளாட்டை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். வேற போனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 150 மீட்டர் வரும் உங்களுக்கு. நல்லா பார்த்துல சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பில்டிங் தான், ஃபுல்லாகவே பில்டிங்க. நேராக வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்காங்க இந்த டேர்னிங், இந்த டேர்னிங் திரும்பின உடனே இந்த கார்னர் இந்த ஸ்டார்டிங்லேருந்து வர ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ வந்தால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாச்சு, நம்ம இந்த காம்பவுண்ட் முடிஞ்சதுலேருந்து இதுலேருந்து அந்த ஃபென்சிங் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. 24 அடி ரோடு, 24 அடி ஃப்ரண்டேஜ் ரோடு. நல்ல ஒரு லொக்கேஷன், அது வந்து ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டு, அது ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டு. இது வரைக்கும் வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு, 80 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு. 80x45 எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 80 அடி ஃப்ரண்டேஜ், 45 அடி லென்த்து. ப்ரைஸ் என்ன, சிஎம்டி அப்ரூவல், இது சிஎம்டி அப்ரூவல். ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.35 crore பர் கிரவுண்டு, 1.35 crore பர் கிரவுண்டு கோட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல லொக்கேஷனு, அதாவது ஹாஸ்பிட்டல் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஏதாவது வயசானவங்க இருக்காங்க எமர்ஜென்சி அப்படின்னா, குழந்தைங்க இருந்தால் கூட வீட்டில் எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப கிட்ட உங்களுக்கு. நம்ம மெயின் ரோட்லேருந்து ரொம்ப வாக்கப்பட டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு, 3600 square feet இருக்குது உங்களுக்கு. சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் தான், எல்லாமே இண்டிவிஜுவல் வீடே ரேர் தான், எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான் கட்டிருக்காங்க. பில்டர்ஸ் யாரும் எடுத்தால் கூட அவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து டெட் எண்டு ரோடு, 80 feet ஃப்ரண்டேஜ், 45 feet இருக்குது. இப்போ யாராவது ஜாயின்ட் ஃபேமிலியில் சேர்ந்து எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. இல்லை இப்போ யாராவது ரெண்டு பேர் நீங்கள் நான் பாதி வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் ரெண்டு பையர்ஸும் ஒரே டைமில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், ஒரே டைமில் தான் அது பண்ண முடியும், தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியேஷன் இருக்குது, தேவைப்படுறாங்க எனக்கு வந்து கூப்பிடலாம். கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து 24 feet ரோடு, ட்ரைனேஜ் வந்து இங்கே இல்லை, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு இல்லை. இங்கே இருக்கான்னு நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கட்டும்போது கண்டிப்பாக ட்ரைனேஜ் வந்து இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் பக்கத்தில் கேட்டுடலாம். இந்த செப்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. இங்கே வந்து இன்னும் ட்ரைனேஜ் வரலைங்க. பட் ஆனால் இவங்க ட்ரைனேஜ் வரலன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பக்கத்து வீட்டில் கேட்டால். ஆனால் இங்கே வந்து இது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னன்றது தெரில, செக் பண்ணோம் நம்ம. இது ட்ரைனேஜா இல்லை வந்து ரெயின் வாட்டர் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன்ஸ், பக்கத்தில் கேட்டால் அவங்களுக்கு தெரியல. அதை நம்ம செக் பண்ணி நம்ம கொடுக்கலாம், அடுத்த மெசேஜில் கொடுக்கலாம். அந்த மெசேஜை நம்ம எதாவது கன்வெர்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இதோட கூகுள் லொக்கேஷனும் நான் வந்து மேக்ஸிமம் பின் பண்ணுறேன் வீடியோவில், நீங்கள் தேவைப்படுறேன் நீங்கள் விசிட் பண்ணலாம். தேங்க்யூ.